வணக்கம் யூவர்ஸ் வெல்கம் டு அவியகரி சேனல் ஸ்டோரி டைம் எபிசோட்ல நார்னியாவோட த ஹார்ஸ் அண்ட் இஸ் பயங்கர ஸ்டோரி பார்த்துட்டு இருக்கோம் இதோட ப்ரீவியஸ் சாப்டர்ஸ் அப்புறம் அந்த மெஜிஷியன் நெஃப்யூ த லைன் த விச் அண்ட் வாட்ரோங்கிற பாட்டோட லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் அதை பார்க்காதவங்க பார்த்துட்டு இந்த வீடியோவை பாருங்க அப்பதான் உங்களுக்கு ஸ்டோரியோட கனெக்ட் பண்ண முடியும் ஸ்டோரிக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க எங்களோட சேனல இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் பிரெஸ் பண்ணிடுங்க இப்போ நம்ம ஸ்டோரிக்குள்ள போகலாம் சாப்டர் சிக்ஸ் அமௌங் த டம்ஸ் போன வீடியோல குயின் சூசனும் கிங் எட்மண்டும் அப்புறம்

நடு பகுதியில அங்க நின்னு பார்த்தா அவங்க வந்த ரிவர் அப்புறம் கார்டன் எல்லாமே தெரியுது இப்ப சாஸ்தா கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாம வெளியே வந்து மக்களோட மக்களாக கலந்துடுறாரு அங்க இருந்த மக்கள் யாருமே சாஸ்தாவை கண்டுக்கவே இல்லை அவங்க எல்லாருமே வழக்கம் போல அவங்களோட பிஸியான லைஃப்ல இருந்தாங்க சாஸ்தாவும் கொஞ்சம் பிஸியா சிட்டி கேட்டை தேடிட்டு இருந்தாரு அவருக்கு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்கங்கிற கவலை அதனால சிட்டி கேட்டை சீக்கிரமாக தேடி கண்டுபிடிக்கிறாரு சிட்டி கேட் தெரிஞ்சதும் சீக்கிரமா அதை நோக்கி போறாரு சிட்டி கேட் கிட்ட நெருங்க நெருங்க அங்க மக்கள் கூட்டமா இல்ல மக்கள் எல்லாருமே கியூல நின்னுட்டு இருக்கத பாக்குறாரு அவருமே போய் ஒரு கியூல விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் அவரால் காற்ற சுவாசிக்க முடியுது சிட்டிக்குள்ள இருந்த வரைக்கும் ரொம்ப வெக்கையாவும் புழுக்கமாவும் அவருக்கு இருந்தது இப்ப அவரு ஒரு பிரிட்ஜ் வழியா நடந்து அந்த பிரிட்ஜோட கடைசி எண்டுக்கு வராரு அங்க அவர் கூட இருந்த மக்கள் எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமா கலைஞ்சி அவங்க அவங்க வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க சாஸ்தா எதை பத்தியுமே யோசிக்காம நேரா போய்கிட்டே இருந்தாரு ரிவரை தாண்டி கார்டனை தாண்டி அவர் போய்கிட்டே இருந்தாரு கொஞ்ச நேர பயணத்திலேயே பிரிச் சொன்ன டெசர்ட் வர ஆரம்பிக்குது சாஸ்தா ஒரு சின்ன மேடு மாதிரி இருக்கிற இடத்துல ஏறி அந்த டெசர்ட்ட பாக்குறாரு அது பார்க்க ரொம்ப பெருசா இருந்தது அங்க போகவே அவருக்கு பயமா இருந்தது ஆனா சாஸ்தா தைரியமா இறங்கி நடக்க ஆரம்பிக்கிறாரு அந்த கலர் இருக்கிற இடத்துக்கு அவர் வந்து சேர்றாரு அதெல்லாம் பாக்குறதுக்கு கல்லுல கட்டின ஒரு தேன் கூடு மாதிரி இருந்தது சாஸ்தா அங்க போனதும் முதல்ல அவரோட ஃப்ரெண்ட்ஸ் தான் தேடுறாரு ஆனா சாஸ்தாவோட கண்ணு கேட்ட தூரம் வரைக்கும் அவருடைய அங்க யாருமே இல்ல என்ன இன்னும் அவங்களை காணும் ஒருவேளை எங்கேயாவது மறைஞ்சு திரும்பி பாக்குறாரு அவர் நிக்கிற இடத்துல இருந்து பார்த்தா சிட்டியோட கேட் தெரியுது சரி இங்க நின்னு பார்த்தா சிட்டி கேட் தெரியுது அதனால வேற எங்கேயாவது போய் மறைஞ்சிருப்பாங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி பாக்கலான்னு அங்கேயே வெயிட் பண்ண ஆரம்பிக்கிறாரு அங்க ஏற குறைய பன்னெண்டு கலர இருந்துச்சு ஒவ்வொரு கலரையிலயும் ஒரு சின்ன கதவு மாதிரி இருந்தது எதுவுமே சரியான ஆர்டர்ல இல்ல அதனால சாஸ்தாவுக்கு ஒவ்வொரு கலரையிலயும் போய் சுத்தி பார்த்து இவங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களான்னு செக் பண்ணிட்டு வரதுக்கு லேட் ஆயிடுச்சு இப்போ சூரியனும் அஸ்தமிக்க ஆரம்பிச்சிருந்தது திடீர்னு சாஸ்தாவுக்கு ஒரு மோசமான சத்தம் கேட்டு பயந்து போய் திரும்பி திரும்பி பாக்குறாரு சாஸ்தா பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவருக்கு ஒரு விஷயம் புரிஞ்சது அந்த சத்தம் ஒரு சங்கு சத்தம்னு டாஸ்மான் சிட்டியோட கேட்ட மூட போறாங்கன்னு தான் காலையில அவர் கேட்டாரு ஆனா அவர் காலையில கேட்கும்போது அது ஒரு சந்தோஷத்தை தந்தது இப்ப அவர் தனியா இந்த டெசர்ட்ல இருந்து கேட்கும்போது அது அவருக்கு பயத்தை தருது இப்ப சாஸ்தா அவருக்குள்ளேயே பேச ஆரம்பிக்கிறாரு நாம ஏன் பயந்தாங்கோழி மாதிரி நடந்துக்கிறோம் ஒருவேளை இந்த சத்தத்தை காலையில பிரெண்ட்ஸோட கேட்கும்போது நல்லா இருந்ததோ இப்ப தனியா இருக்கிறதுனால பயப்படுறோமோன்னு யோசிக்கிறாரு யோசிச்சுக்கிட்டே திரும்ப அந்த சிட்டியோட கேட்ட பார்க்கறாரு அந்த சிட்டியோட கேட் இப்போ பண்ணிட்டாங்க இனிமே அவரோட ஃப்ரெண்ட்ஸ் வெளியே வர முடியாது சாஸ்தா இங்க தனியா தான் இருக்கணும் ஒருவேளை என்னை விட்டு போயிட்டாங்களா ஆர்வேஸ் அந்த மாதிரி பண்ணக்கூடியவதான் ஆனா அந்த மாதிரி பிரி என்னை விட்டுட்டு போக மாட்டான் ஒருவேளை என்னை விட்டு போயிட்டான்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காரு ஆக்சுவலா சாஸ்தா ஆர்வேஸ பத்தி தப்பா நினைச்சிட்டாரு ஆர்வேஸ்க்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அவ ஒரு போதும் அவளை நம்பி வந்தவங்களை கைவிட மாட்டா சாஸ்தாக்கு இப்ப ஒரு விஷயம் புரிய ஆரம்பிக்குது அது என்னன்னா இன்னைக்கு நைட் அவரு தனியா தான் அந்த டெசர்ட்ல இருக்கணும் நைட் ஆக அவர் இருக்கிற இடம் ரொம்ப அமைதியாயிட்டே வருது அந்த அமைதி அவருக்கு என்னமோ ஒரு பயத்தை தந்துகிட்டே இருக்கு அவர் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் அவரால் பேய பத்தி நினைக்காம இருக்கவே முடியல திடீர்னு சாஸ்தா ஐயோ அம்மா என்ன காப்பாத்துங்கன்னு கத்துறாரு யாரோ அவரோட காலை தொட்ட மாதிரி அவர் உணர தான் அவர் அப்படி கத்துறாரு அவர் அப்படி கத்துனதுல எந்த தப்பும் இல்ல ஏன்னா அந்த மாதிரி ஒரு இடத்துல அந்த மாதிரி ஒரு டயத்துல தனியா ஒருத்தவங்க இருக்கும்போது அவங்க காலை யாராவது தொட்டா இதே மாதிரி தான் கத்துவாங்க சாஸ்தா இப்ப ஓடுறதுக்கு ரெடியாவே இல்ல ஏன்னா இவர் ஓட ஆரம்பிச்சு ஏதாவது ஒண்ணு இவர் அந்த கல்லறிய சுத்தி சுத்தி துரத்த ஆரம்பிக்கும் அதனால இவர் ஓட ஆரம்பிக்கல அது என்னங்கறத திரும்பி பார்க்க அவர் ரெடியா இல்ல ஆனா கொஞ்சம் தைரியத்தை வரவழைச்சிட்டு அவரு திரும்பி பார்க்கறாரு திரும்பி பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவருக்கு இப்ப சந்தோஷம் ஆகுது ஏன்னா அவரை இப்ப தொட்டது ஒரு கேட் நைட் டைம் ஆகுறதால அந்த பூனைய சரியா அவரால் பார்க்க முடியல ஆனா ஓரளவுக்கு அதோட தோற்றம் தெரியுது அது நல்ல பெருசா புசு புசுன்னு இருந்துச்சு அந்த பூனை நின்றுட்டு இருந்த தோரணைய பார்த்தா அது என்னமோ ரொம்ப வருஷத்துக்கு இந்த கல்லறையிலேயே குடியிருந்த மாதிரி தெரிஞ்சது அந்த பூனையோட கண்ணை பார்த்தா அதுக்கு என்னமோ நிறைய சீக்ரெட்ஸ் தெரியும் ஆனா நான் வெளியே சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி தைரியமா அது சாஸ்தாவே பார்த்துட்டு இருந்தது சாஸ்தா இப்போ அந்த பூனைய பார்த்து நீ பேசுற பூனையான்னு கேக்குறாரு ஆனா அந்த பூனை எதுவும் பதில் பேசாம சாஸ்தாவே பாத்துட்டு இருந்தது அந்த பூனை இப்போ சாஸ்தாவ கல்லற வழியா டெசர்ட் பக்கத்துல எங்கயோ அழைச்சிட்டு போகுது இவங்க ரெண்டு பேரும் ஒரு இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் அந்த பூனை நல்லா நிமிந்து உட்காந்து அதோட வாழை சுத்தி அதோட கால்களுக்கு நடுவுல வச்சுக்குது இப்போ அது நார்னியா இருக்கிற திசை பார்த்து உட்காந்து இருக்குது அது பாத்துட்டு இருக்கத பார்த்தா யாரோ ஒரு இனிமை வர மாதிரியும் அத கவனிக்கிற மாதிரி அது பாத்துட்டு இருக்கு சாஸ்தா இப்போ அந்த பூனை பக்கத்துலயே உட்காந்துக்கிறாரு சாஸ்தாவுமே அவரோட முகம் கல்லறைகளை நோக்கி இருக்கிற மாதிரியும் அவரோட முதுகு அந்த பூனை மேல பட்டு இருக்கிற மாதிரியும் உட்கார்ந்து அப்படி அவர் உட்கார்ந்து அவருக்கு ஒரு தைரியத்தை கொடுத்துச்சு சாஸ்தா டாஸ்பானுக்கு தப்பிச்சு வந்ததுல இருந்து தரையில தான் படுத்து தூங்கிட்டு இருக்காரு அதனால இப்ப அவரு அந்த இடத்துல படுத்து தூங்குறது அவருக்கு ஒண்ணும் பெரிய கஷ்டத்தை கொடுக்கல கொஞ்ச நேரத்துலயே அவரு தூங்கவும் ஆரம்பிச்சிருக்காரு அவர் தூக்கத்துல கூட ஆர்விஸ் பிரி ஹெவனுக்கு எல்லாம் என்ன ஆச்சுன்னு யோசிச்சுட்டு இருக்காரு திடீர்னு ஒரு சத்தம் கேட்டு எழுந்திருக்கிறாரு இது ஒரு கனவா தான் இருக்கும்னு அவருக்கு அவரே சொல்லி சமாதானப்படுத்திக்கிறாரு இப்ப அவருக்கு அவர் பின்னாடி உட்கார்ந்து இந்த பூனையும் அவரை விட்டு எந்திரிச்சு போகிறது அவருக்கு தெரியுது ஐயோ இந்த பூனை போயிருக்க கூடாதுன்னு அவர் மனசுக்குள்ளேயே நினைக்கிறாரு ஆனா அவர் கண்ணை திறக்காம அப்படியே படுத்திருந்தாரு ஏன்னா அவருக்கு எந்திரிச்சு உட்காந்து அந்த கல்லறைய பார்க்க பயமா இருந்தது அந்த பூனையும் இப்ப இல்ல அவர் மட்டும் தனியா அந்த கல்லறை இருக்கிற இடத்துல இருந்தாரு அதனால அவர் ரொம்பவே பயந்து இருந்தாரு திடீர்னு யாரோ ரொம்ப பெருசா கத்துற மாதிரி அவருக்கு ஒரு சத்தம் கேட்குது அதனால வேற வழி இல்லாம அவர் கண்ணை திறந்து எழுந்திரிச்சு உட்கார்றாரு இப்போ நிலா வெளிச்சம் நல்ல பிரைட்டா தெரிஞ்சது அந்த கல்லறையும் பாக்குறதுக்கு கிரே கலர்ல இருந்தது இப்போ அந்த கலரை பாக்குறதுக்கு பெருசாவும் கொஞ்சம் பக்கத்துல இருக்கிற மாதிரியும் அவருக்கு தெரிஞ்சது யாரோ நிறைய பேர் கிரே கிரே கலர் ட்ரெஸ் போட்டுட்டு நிக்கிற மாதிரி அந்த கல்லரை பாக்குறதுக்கு தெரிஞ்சது ஆனா சத்தம் வந்தது என்னமோ அந்த கல்லறைக்கு ஆப்போசிட் சைட்ல இருந்துதான் சாஸ்தா இப்போ அந்த கல்லறைக்கு ஆப்போசிட்ல இருக்கிற இடத்த பாக்குறாரு அங்க திரும்பவும் அதே சத்தம் கேக்குது இந்த சத்தம் கேக்குறதுக்கு லைன் கர்ஜிக்கிற மாதிரி இருக்குன்னு சாஸ்தா நினைக்க அவருக்கு ஆர்வேசியும் ஹெவினியும் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்த சம்பவம் ஞாபகத்துக்கு வருது அப்ப கூட அவங்களை ஒரு லைன் தான் துரத்திட்டு இருந்ததுன்னு அவர் யோசிக்கிறாரு ஆக்சுவலா இப்ப கத்துறது லைன் கிடையாது அது என்னங்கிறது சாஸ்தாவுக்கே தெரியல அந்த சத்தம் ஒரு நரி ஊழையற்ற சத்தம் நிறைய நரி திரும்ப திரும்ப ஊழ சொல்லிட்டு கொண்டே இருக்குது சாஸ்தா இப்போ நிறைய லைன்ஸ் இருக்குது போல அதெல்லாம் இங்கதான் வந்துட்டு இருக்கு போலன்னு அவரு நினைக்கிறாரு புத்திசாலி பயனா இருந்தா இன்னத்துக்கு அந்த கல்லற இருக்கிற இடத்துக்கு ஓடி போயிருப்பான் ஆனா சாஸ்தா அப்படி பண்ணல அவருக்கு என்னமோ அந்த கல்லற இருக்கிற இடத்துக்கு போறதுக்கு பதில் இந்த லைன்ஸ் கூடயே சண்டை போட்டுக்கலான்னு இங்கே உட்காந்து ஆனா அவங்களோட சத்தம் நெருங்க நெருங்க இப்ப சாஸ்தாவுக்கு கல்லற கிட்ட போறதுதான் புத்திசாலி தனம் தோணு உடனே அவரு எழுந்திரிக்க ஆரம்பிக்கிறாரு சாஸ்தா ஓட ஆரம்பிக்கும் போது அவருக்கும் டெசர்ட்டுக்கும் நடுவுல ஒரு பெரிய அனிமல் நின்னுட்டு இருந்தது மூணு வெளிச்சம் அந்த அனிமலுக்கு பின்னாடி இருந்ததால அந்த அனிமல் பிளாக் கலர்ல தெரிஞ்சது அதனால சாஸ்தாவுக்கு அது என்னன்னு சரியா தெரியல ஆனா அந்த அனிமல் தலை மட்டும் பெருசா புசு புசுன்னு நிறைய முடியோட இருந்தது அந்த அனிமலுக்கு நாலு கால் கூட இருந்தது இப்ப அந்த அனிமல் பெருசா கர்ஜிக்க சாஸ்தா காலு கடியில இருந்த நிலம் திடீர்னு ஆட ஆரம்பிக்கிற மாதிரி அவருக்கு தோணுது இது வரைக்கும் ஊழிட்டு வந்துட்டு இருந்த நரி கூட்டம் அந்த அனிமலோட சத்தம் கேட்டு உடனே திரும்பி ஓடி போயிடுச்சு அந்த நரி எல்லாம் ஓடி போனதுக்கு அப்புறம் அந்த அனிமல் இப்ப சாஸ்தாவை நோக்கி வருது அது நெருங்க நெருங்க சாஸ்தாவுக்கு அது என்ன அனிமல் புரியுது அது ஒரு லயன் அதை பார்த்ததுமே சாஸ்தாவுக்கு தான் சாக போறோங்கிறது அவருக்கு தோணுது அது என்ன பார்த்துதான் வருது நான் இன்னைக்கு சாக போறேன் அது என்ன கடிக்க போது நான் செத்ததுக்கு அப்புறம் வலிக்குமா செத்ததுக்கு அப்புறம் மக்கள் எல்லாம் எங்க போவாங்க ஐயோ அது என்ன நெருங்கி வருதுன்னு பயந்துட்டே சாஸ்தா கண்ண முடிக்கிறாரு அவர் மேல லைனோட பல்லும் நகமும் படும்னு எதிர்பார்த்துட்டு இருந்த அவருக்கு காலக்கில மெது மெதுன்னு ஒன்று படுத்துருக்கு என்னன்னு கண்ணை திறந்து பார்த்தா அது ஒரு லைன் இல்லை அது பார்க்கறதுக்கு லைன் மாதிரி பெருசா இல்லை பாதி அளவுல தான் இருந்தது இன்னும் சொல்ல போனா அது லைனோட கால் பங்கு அளவுல தான் இருந்தது அது என்னவா இருக்கும்னு உத்து பாக்குறாரு அது ஒரு பூனை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவருக்கு கம்பெனி கொடுத்த அதே பூனை தான் அவர் கால் படுத்து கிடந்தது ஓ நீ தானா உன்னை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் எனக்கு இவ்வளவு நேரமா பயங்கரமான கனவு வந்துட்டு இருந்ததுன்னு நான் நினைக்கிறேன் நல்ல வேலை நீ என் பக்கத்துல இருக்கேன்னு சொல்லிட்டு திரும்ப அந்த பூனை பக்கத்துல போய் படுத்துக்கிறாரு அவர் அந்த நைட் ஆரம்பிக்கும்போது போது எப்படி அந்த பூனை மேல படுத்திருந்தாரோ அதே மாதிரி இப்போவும் அந்த பூனை மேல படுக்கிறாரு இப்போ அந்த பூனையோட வாம்னஸ் சாஸ்தா மேல பரவுது இனிமே நான் எந்த பூனையும் என் வாழ்க்கையில கஷ்டப்படுத்த மாட்டேன்னு அந்த பூனையை பார்த்து சொல்றாரு உனக்கு தெரியுமா நான் சின்ன வயசுல இருக்கும் ஒரு பூனை மேல கல்ல விட்டு எரிஞ்சிருக்கேன்னு சொல்ல உடனே அந்த பூனை அவர் மேல அதோட நகத்தை வச்சு பிராண்டுது நான் சொல்றது உனக்கு புரியுதான்னு திரும்ப கேட்டுட்டு கொஞ்ச நேரத்துக்கு அது கூட பேசிட்டு இருந்துட்டு அப்படியே அவர் தூங்கிட்டாரு அடுத்த நாள் காலையில சாஸ்தா எழுந்திரிச்சு பார்க்கும்போது அந்த பூனை போயிருந்தது சூரியனும் மேல வந்து ரொம்ப சூடா இருந்தது சாஸ்தாவுக்கு எந்திரிச்சதுக்கு அப்புறம் ரொம்ப தாகமா இருந்தது அவர் சுத்திலையும் பாக்குறாரு ஒரு பக்கம் டாஸ்மோனோட சிட்டி கேட் திறந்து இருந்தது அங்க மக்கள் எல்லாரும் போயிட்டு இருந்தாங்க அந்த சத்தமும் மெலிசா இவருக்கு கேட்டுச்சு அதுக்கு ஆப்போசிட் சைட்ல இருக்கிற இடத்த பாக்குறாரு அதை பார்த்ததுமே இவருக்கு புரிஞ்சிடுது அதுதான் மவுண்ட் பெயர்னு அந்த ரேவன் சொன்னதை வச்சு பார்த்தா இது கண்டிப்பா மவுண்ட் பெயரா தான் இருக்கும் பிரீ ஹார்வெஸ்ட் ஹெவன் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் உடனே அங்கதான் போகணும்ட்டு அவரு தனக்கு தானே ஒரு பிளான் போட்டுக்கிறாரு இப்போ நான் சாப்பிடணும் அதுக்கு ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு பார்க்குறாரு அங்க கல்லறைகளை தவிர வேற எதுவுமே இல்ல ஆனா இப்போ அந்த கல்லறைகள் பார்க்க பயமா இல்ல இதே கல்லறைகளை சாஸ்தா நைட்டு பார்க்கும்போது ரொம்ப பயந்து போயிருந்தாரு அதை நினைச்சு சிரிச்சுக்கிட்டே அவர் ரிவர் இருக்கிற பக்கமா போறாரு அங்க போனதுக்கு அப்புறம் மக்கள் இருக்கிறத பாக்குறாரு நிறைய பேர் இல்லைன்னாலும் கொஞ்சம் பேர் தான் அங்க இருந்தாங்க சிட்டி கேட் ஏற்கனவே திறந்து இருந்ததால நிறைய மக்கள் சிட்டிக்குள்ள போயிட்டாங்க இப்போ ஒருத்தர் ரெண்டு பேர் தான் அங்க உட்கார்ந்து இருந்தாங்க இப்ப சாஸ்தா ஒரு கார்டன் குள்ள போறாரு அங்க இருந்த மரத்து மேல ஏறி ஆரஞ்சு அதுக்கப்புறம் மாதுளம் நிறைய ஃப்ரூட்ஸ் எடுத்து சாப்பிடுறாரு இப்போ சாஸ்தா ரிவர் வந்து தண்ணி குடிச்சு அவரோட தாகத்தை அடக்கிக்கிறாரு அதுக்கப்புறம் அவரோட அழுக்கான துணிகளை கலட்டி அந்த ரிவர்ல கழுவுறாரு அதுக்கப்புறம் அவரு கொஞ்சம் ஸ்விம் பண்ணவும் ஆரம்பிக்கிறாரு சாஸ்தா இவ்ளோ நாளா மீனவன் கூட இருந்ததால அவர் நடக்க தெரிஞ்ச உடனே ஸ்விம்மிங்கும் கத்து இப்போ இப்ப அவரு தண்ணிக்குள்ள இருந்தபடியே டாஸ்பான் சிட்டிய பாக்குறாரு அது பார்க்க ரொம்ப அழகா இருந்தது அதே சமயத்துல அவருக்கு அந்த டாஸ்பான் சிட்டியில இருந்த ஆபத்தும் தெரிய திடீர்னு அவருக்கு அவரோட ஃப்ரெண்ட்ஸ் ஞாபகம் வருது அவங்க எல்லாம் கலரைக்கு இப்ப போயிருப்பாங்கன்னு தோண உடனே அவரு குளிக்கிறத நிறுத்திட்டு கரைக்கு வந்து அவரோட ட்ரெஸ் போட்டுக்கிட்டு கல்லறைகள் இருக்கிற பக்கமா வேகமா ஓட ஆரம்பிக்கிறாரு அவரு எவ்வளவு வேகமா ஓடுனார்னா அவர் அந்த கல்லறைகளுக்கு வந்து சேரும் போது அவருக்கு மறுபடியுமே தண்ணி தாகம் எடுக்க ஆரம்பிச்சிருந்தது அவருக்கு ஃபுல்லாவும் வேர்த்து கொட்டிருந்தது ஆனா இன்னுமே அவங்க யாருமே வரல சாஸ்தா அவங்க எல்லாருக்காகவும் வெயிட் பண்ண ஆரம்பிக்கிறாரு அந்த கல்லறை மேல உட்கார்ந்துகிட்டு எல்லாத்தையும் யோசிச்சு பாக்குறாரு முதல்ல நார்னியன்ஸ பத்தி தான் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு அதுக்கப்புறம் பிரின்ஸ் காரின பத்தி யோசிக்கிறாரு காரின் நேரத்துக்கு அவங்க கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிருப்பாங்க இப்ப அவங்க என்ன பத்தி என்ன நினைப்பாங்க நான் ஒரு துரோகின்னு தான் நினைப்பாங்கன்னு அவருக்கு தோணு உடனே அவருக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது அதை பத்தி நினைக்கிறத விட்டுறாரு இப்ப சூரியன் உச்சிக்கு வர ஆரம்பிக்குது இது வரைக்குமே அவரோட ஃப்ரெண்ட்ஸ் யாருமே அங்க வரல இப்போ அவரு ரொம்ப பயப்பட ஆரம்பிக்கிறாரு அவங்க எல்லாரும் கல்லறைக்கு வந்து வெயிட் பண்ணணும்னு தான் பேசிக்கிட்டாங்களே தவிர எவ்வளவு நேரத்துக்கு அங்கேயே வெயிட் பண்ணணும்னு அவங்க பேசல அது இப்போ அவருக்கு நினைவுக்கு வருது என்னால இங்க என் வாழ்க்கை ஃபுல்லா வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது அது மட்டும் இல்லாம திரும்பவும் என்னால இன்னொரு நைட் இங்க தனியா ஸ்டே பண்ண முடியாது நேத்துக்கு நைட் நடந்ததே என் ஃபுல் லைஃபுக்கும் மறக்க முடியாது அதனால இன்னைக்கு ஈவினிங் வரைக்கும் வெயிட் பண்றேன் அவங்க வரலன்னா திரும்பவும் அந்த கார்டனுக்கு போய் கொஞ்சம் ஃப்ரூட் எடுத்து சாப்பிட்டு அதுக்கப்புறம் அந்த மவுண்ட் பயர் இருக்கிற இடத்துக்கு நான் தனியாவே போறேன்னு தனக்கு தானே ஒரு பிளான் போட ஆரம்பிக்கிறாரு அவர் பார்க்கத்துக்கு பணக்காரங்க வீட்டு அடிமை மாதிரி தெரியறாரு சாஸ்தா அந்த ஆளை பார்த்ததும் போச்சு ஆர்விஸ் யார்கிட்டயோ நல்லா மாட்டிக்கிட்டா அவளை அவங்க டார்ச்சர் பண்ணிருக்காங்க அதனால அவ கண்டிப்பா எல்லா உண்மையும் சொல்லி இப்போ இப்ப அவங்க என்ன பிடிக்கிறதுக்காக பிரிய ஹெவினியும் ஹெவினியும் இங்க கூட்டிட்டு வந்திருக்காங்க நான் இப்போ அவங்க கிட்ட போய் பேசினா கண்டிப்பா என்ன புடிச்சிருவாங்க என்ன பண்றது இவங்க கிட்ட நான் பேசலனா அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எப்பவுமே நான் பேச முடியாது நான் போகவா வேண்டாமான்னு அந்த கல்லறைக்கு பின்னாடி நின்னுட்டு யோசிச்சுட்டு இருக்காரு இதுக்கப்புறம் என்ன ஆகும் சாஸ்தா அவரோட ஃப்ரெண்ட்ஸ் போய் பாப்பாரா இல்ல அவங்கள விட்டுடுவாராங்கிறத அடுத்த வீடியோல பார்க்கலாம் உங்களுக்கு எங்களோட ஸ்டோரி டைம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி